டிவில இதை விட அசிங்கமாலாம் காட்டுறான். இது வேறயா? ஃபேஸ் மட்டும் தானே தெரிய போகுது, அப்புறம் இது எதுக்கு மறைக்கிற? ஐயோ, காலர் மைக் கொண்டு வரலையா? இருக்கு சார், ஆனா பைத்தியத்துக்கு எதுக்கு காலர் மைக்னு கொண்டு வராத விட்டுட்டேன். ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார், ப்ளீஸ் சார், ரெடி சார், ஐ அம் ஆல்வேஸ் ரெடி. அடிக்க மாட்டியா? உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு யார் சார் சொன்னது? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் அரவிந்த், என்னடா அரவிந்த் பண்ணி பண்ணிடு. ஐயோ அம்மா, ஐயோ விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? கமலஹாசன் இஸ் தி பெஸ்ட் ஆக்டர். யா, உங்களுக்கு பிடிச்ச நடிகை? ஐ அம் ஆல்சோ பெஸ்ட் ஆக்டர், யூ நோ தட். நான் இப்ப கொஞ்ச நாளா சினிமா ஃபீல்ட்ல இல்ல. சரி, உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? பியானோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரே ஒரு இன்டர்வியூ ப்ளீஸ். ஹாய், வந்துட்டீங்களா நீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே திருப்பியும் பழைய நிலைமைக்கு வர முடியுமானா? கண்டிப்பா முடியும்னு ஒருத்தங்க சொல்லிருக்காங்க. அவங்க யாரு நேர்ல போய் பார்ப்போம், வாங்க. என்னடா ஆச்சு? டிரைவர் லிப்க்கு சஸ்டா, இறங்கி பாப்போம். டேய், அவன் முந்துறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும், அப்பதான் நம்ம மேல தப்பு இல்ல தெரியும். கார்ல யாரும் இல்ல, ஆள் தனியா தான் வரான். ஐயா, ஆளை பார்த்தா காஞ்சனா பட கோரியோகிராஃபர் மாதிரி இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? நீங்க என் மிரர் டேமேஜ் பண்ணிருக்கீங்க. யூ ஷுட் சேஞ்ச் திஸ், யூ நோ. சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கிற. ஒரு நிமிஷம் இரு. TN57. டேய், கிடையாது. என்னமா சொல்ற சார்? வாடா போடன் கூட சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். 10 மணிக்கு இன்டர்வியூ, இப்பயே 9:55, 5 நிமிஷத்துல மவுண்ட் ரோட்ல இருக்கணும். விடுவீங்களா, விட மாட்டீங்களா? ஆமா சார், GSTV. சரி சரி, போங்க. என்ன பணம் இல்லையா? ஏடிஎம் போலாமா?
நோ ப்ராப்ளம். லவ் பண்றது தப்புன்னு யார் சொன்னது? தப்பே இல்ல. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த காலத்து பொண்ணுங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு என்னதான் அமைதியா இருந்தாலும் பசங்க எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எவன் ஸ்மார்ட்? நீ தான் எல்லா பைத்தியத்தையும் டீல் பண்ணுவியே. எங்க இந்த பைத்தியத்தை டீல் பண்ணு பாப்போம். என்ன பண்ணுன்ற? நீ அந்த பொண்ணு கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. டேய் ஹலோ, டாக்டர் சீட் அங்கெல்லாம் உட்கார கூடாது. வா இங்க வந்து உட்கார். நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா இங்க வந்து உட்காந்தனா அழகா உன ஒரு போட்டோ எடுத்து ஜிஎஸ்டி வில போடு. சரியா? வா வாடி சொல்ல. இங்க வந்து உட்கார். அவர் சொல்றத நீ கேட்டேனா இந்த அண்ணே அவரையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆனந்து கட்டீர் வடி பண்டா ஏன் பாச மலரே. ஹலோ லிவ், இங்க நான் தான் டாக்டர். என்னோட அப்பா. இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 2% பீப்புள் மென்டல் பேஷண்டா இருக்காங்க. They all are waiting for better treatment. அதுலம 20% பீப்புள் மென்டல் இல்னஸோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. சோ அத்தனை பேருக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுக்கான டாக்டர்ஸ் இல்ல இங்க. ஐ திங்க் 15,000 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. டிஃபரண்ட் மெடிசன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. நவீன விஞ்ஞான உலகத்துல ஒரு அமைதி புரட்சி நடந்துட்டு தான் இருக்கு. சோ பிகினிங்ல ட்ரீட்மென்ட் எடுத்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை முறைகளால் மட்டுமே மனநல குறைபாடுகளுக்கு தீர்வு காண முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. சிகிச்சை முறையில மருந்து மாத்திரங்கிறது ஒரு அங்கமே தவிர அது மூலமா தீர்வு காண முடியுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்னு. ஒரு பேஷண்ட் பாதிக்கப்பட்டிருந்தா ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்க்கு தான் கவுன்சிலிங் கொடுப்போம். ஃபைனலா பாதிக்கப்பட்டவங்கள மறுவாழ்வு பயிற்சி மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப் நார்மல் லைஃப்க்கு அவங்களை கொண்டு வந்துருவோம். மார்னிங் சார். என்ன எல்லாம் எடுத்து முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சாச்சு சார். சார் மதிவதனி சைக்காட்ரிஸ்ட் சூப்பராக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சார். சார் சார் அது இல்லாமல் நாலு வித பைத்தியத்தை இன்டர்வியூ பண்ணி வச்சிருக்கேன் சார். இது ரெண்டுத்தையும் இன்டர் கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் சார் ப்ரோக்ராம். சார் சசி ரெடியா? சார் இன்னொரு 10 minutes ரெடி ஆயிடும் சார். ஓகே, மீன் கெட் ரெடி ஃபார் கம்பேரிங். நம்ம தான் ஃபர்ஸ்ட் நியூஸ். கெட் ரெடி ஃபாஸ்ட். ஓகே ஓகே சார். யாரா அந்த பொண்ணு? சீஸ் நார்மல் கேர்ள். பட் என்னாச்சுன்னு தெரியல, சடனாக ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி எரிய ஆரம்பிச்சிட்டா. நான் அதை வச்சு அந்த வழியாக போனேன், கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ எடுத்துகிட்டு வந்திருக்கிய நம்ம டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வச்சு நேஷனல் ரேட் ஆட் மொத்தத்தையும் ஆள்றேன் பாரு. சசி குட் ஜாப் டன். கம்பேரிங் ரெடி ஆயிடு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் நியூஸ். கெட் ரெடி ஃபாஸ்ட். ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க சார்? ஆமா. வேண்டாம் சார், படிக்கிற பொண்ணு சார். இருக்கட்டும், அன்மேரிட் கேர்ள் சார். அவ கல்யாணத்தை நம்மளும் தடுக்கலையே சார். அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும் சார். அத அவ யோசிச்சிருக்கணும். அவ முகத்தை பார்த்தா யோசிக்கிற மாதிரியா சார் இருக்கு. ஏய், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? முடியும் சார், நம்ம கொஞ்சம் யோசிச்சு இத டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்தா. சார் அந்த ஏரியாவிலே 4-5 பேருக்கு தான் சார் தெரியும். நம்மளால இந்த நாட்டுக்கே தெரிய வேணாம் சார். சின்ன பொண்ணு சார் அவ.
ஏதோ மன உளைச்சல் இப்படி பண்ணிருக்கா. நாளைக்கே தெளிவாயி நடந்ததெல்லாம் தெரிய வந்துச்சுனா சூசைட் கூட பண்ணிப்பா சார். நம்ம விளம்பரம் விபரீதமாக வேணாம் சார். இதே நம்ம வீட்டு போனா இப்படி பண்ணுவோமா சார்? ஹே இடியட், இது நாமளா கிரியேட் பண்ணது இல்ல, இட்ஸ் எ நியூஸ், அத தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் சார். மூஞ்ச ஏன் சார் அவ்வளவு க்ளோஸா எடுத்து போட்டுருக்கீங்க? ஹே சசியோ டாலன்ட் சார், அட்லீஸ்ட் ஃபேஸ் ப்ளர் பண்ணியா போடுங்க சார். ஹே புரோகிராம் பேக் ஆயிடுச்சு, உனக்கு என்ன வேலை கொடுத்தானோ அது மட்டும் நீ செய். எக்ஸ்கியூஸ் மீ சார், கம் இன் சார். புரோகிராம் ரெடி ஆயிடுச்சு சார். சசி சார், நீ உடனடியா கொடைக்கானல் கிளம்பு. ஓகே சார். அங்க டாக்டர் இருக்காரு, ஹி இஸ் எ ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட். இது வரைக்கும் அவர் ஒரு போட்டோ கூட போஸ்ட் கொடுத்தது இல்ல. சரியா? நீ எப்படியாவது நம்ம நியூஸ் மேட்ச் பண்ணி அவரோட இன்டர்வியூ கவர் பண்ணிட்டு வந்துரு. ஓகே சார். சார் எனக்கு ஈவினிங் லைவ் ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம குமார் அங்க ஸ்பாட்ல தான் இருக்காரு, அவரை பார்க்க சொல்றீங்களா? யா கவர் இட் அப். தேங்க்யூ சார். சார் அந்த ப்ரோக்ராம் நான் பண்றேன் சார். பா நீ வெளியூர்லாம் போய் எந்த வேலையும் செய்ய வேணாம். நீ இனி வரைக்கும் ஏதோ ஒரு நியூஸ் ருபியா கொடுத்துருக்கியா? நீ கொடுத்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணா எவனுமே நம்ம சேனலை பார்க்க மாட்டான். நீ ஒன்று பண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நீ போய் கண்டுபிடிச்சி ஆஃபீஸ் பக்கம் வா. இல்லையா இந்த ஆஃபீஸ் பக்கம் வந்துடாத. ஏம்மா டாக்டர் இருக்காரா? வர நேரம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஏம்மா டாக்டர் அப்பாயின்மெண்ட்டோட தான் பார்க்கணுமா? ஆமாம் ஆமாம், அப்பா அம்மா இட்டுன்னு தான் பார்க்கணும், அப்படிலாம் தனியாக வரக்கூடாது. போய் உன் அப்பா அம்மா இட்டுன்னு வா. போ. இப்போ எதுக்கு அப்பா அம்மா? முதல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதுமா? என்னது அப்பா அம்மா கிடைச்சா போதுமா? ஏன் உன் அப்பா அம்மா காணாமல் போயிட்டாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. போலீஸ் என்னத்துக்கு இந்த டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? போய் போலீஸ் காணாம போன அப்பா அம்மா கண்டுபிடிச்சு தரப்படும் போனா போட்டு வச்சிருக்கோம். போயா வந்துட்டானுங்க குரங்குக்குள்ள போட்டுக்கிட்டு வேலையை கிடைக்கிறது. ஏய் மாயாஜலுக்கு 8 டிக்கெட் கிடைச்சிருக்கு. போற வழியில எங்க அப்பா ஆபீஸ் இருக்கு ராஜேஷ். கச்சிப்பி ஹெல்மெட் போட எல்லா பணியும் அமைச்சிடலாம். வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். இன்று சென்னையில் திடீர் பரபரப்பு. பட்டுப்பகலில் சாலையில் இளம்பெண் ஒருவர் தன் உடைகளை கயிற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதனை தடுத்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அழைத்து என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி கத்தல? அங்க பாருங்க, நம்ம பொண்ணு மானத்தை உலகம் பூரா பாக்குற மாதிரி பண்ணிட்டாங்களே. நீ எப்படி பாருக்க, வேலை எப்படி போயிட்டு இருக்கு? என்ன விடுமா, நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். ஆமா தீபி என்ன பண்றா? அவ 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 காலேஜுக்கு போயிருக்காடா. அது என்ன புது பழக்கம், என்கிட்ட சொல்லாம காலேஜுக்கு போறது? ஏதோ அவசர வேலைன்னு போயிருக்காடா. சரி அவ மொபைல் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சரிப்பா, நான் அவ வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்றேனே. சரிப்பா. ஹாய் தாரு, ஹவ் ஆர் யூ? குட் ஈவினிங் டாக்டர். அப்புறம் அப்பாவுக்கு இன்னைக்கு செலவு தானா? ஆமாம் டாக்டர், ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே டார்ச்சர், டென்னிஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுன்னு. ஒரு வழியாக அங்கங்கே நலஞ்சி ஜாயின் பண்ணியாச்சு. டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த கோர்ஸ். இஸ் இட்? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ டாக்டர். உனக்கு எப்போவுமே வந்து கிளாஸ் 5:00 முடிஞ்சிருமே. நேற்று ஏன் 5:30 வந்த? அந்த வித்யா இருக்கால்ல, சஸ்பென்ஸ் ஷீட்னு நிறைய அலைய விட்டுட்டா டாக்டர். சஸ்பென்ஸ் ஷீட்னா என்னம்மா? சஸ்பென்ஸ் ஷீட்னா அது ஒரு கேம்,
அதெல்லாம் உங்களுக்கு புரியாது டாக்டர். அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் நிறைய படிக்கணும். பாரா. ஓகே டாக்டர். மம்மி பை. பேர் என்ன? தீபிகா. வயசு என்ன? 18. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. தீபிகா இங்க என்ன பாருங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல தலையில ஏதாவது அடிபட்டு இருந்ததா? இல்ல, அந்த மாதிரி ஏதோ நடக்கல டாக்டர். யார்கிட்டயாவது சண்டை போட்டாங்களா? இல்ல டாக்டர். அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ் கழட்டுறது? அதனாலதான் டாக்டர், கைய கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஓகே சரி, நான் சில மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை உங்களுக்கு கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் கையை இனிமே கட்டி போடாதீங்க. சரிங்க டாக்டர். இந்த மாத்திரையை சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் வரும், ஆனா பயப்பட வேண்டாம். நாளைக்கு வரும்போது ஹெட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, சரியா? வணக்கம் சார். ஏன் வெளியே வெயிட் பண்றீங்க? உள்ள வெயிட் பண்ணிருக்கலாமே. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சார், இந்த கொடைக்கானல்ல நீங்க எத்தனை வருஷமா டாக்டரா இருக்கீங்க? 5 இயர்ஸா இருக்கேன். உனக்கு தெரியாதா நீ என்ன ஊருக்கு புதுசா? இல்ல சார், நான் பழசுதான், உங்களுக்கு தான் புதுசு. சார், உங்ககிட்ட வர சில பேஷண்ட் கிட்ட நீங்க ஃபீஸ் வாங்காம ஃப்ரீயா ட்ரீட்மென்ட் பண்றீங்களாமே, உண்மையா சார்? அவங்க வசதியை பொறுத்து ஃபீஸ் வாங்குவேன். எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி வாங்க முடியாது. சில பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்க செலவுக்கு கையில காசும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? நீ பேஷண்ட் தானே? இல்ல பிரஸ். வாட்? Stupid. எத்தனை முறை சொல்லிருக்கேன் நான் யாருக்கும் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன்னு, அப்படியே சும்மா சும்மா சீட் பண்றீங்க. சார், உங்களுக்கு எம்எல் கோவர்தா என்ன ரெண்டு அடி கூட அடிச்சுக்கங்க சார். அப்படியே நான் கேக்குற ஒரு 4 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க சார். ஹே, உன் பேர் என்ன மேன்? குமார் சார். இது பாருங்க குமார், என்ன நானே விளம்பரப்படுத்திக்க விரும்பல, அதையும் மீறி தேவையா இருந்தா நானே உங்களுக்கு கால் பண்றேன். உங்க நம்பரை என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு போங்க. பிரியா சார். Don't call Priya. Call me Priyadarshan. சொல்லுங்க அம்மா, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவ 10th ஃபெயில் ஆனதுனால ரெண்டு முறை சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டா. நாங்க எப்படியோ தடுத்துட்டோம். இருந்தாலும் யார் கூடயும் முகம் கொடுத்து பேசுறது இல்ல. ஏன் அம்மா குட்டி, இவ்வளவுதான் உன் ப்ராப்ளமா? இந்த கிளாஸ் கையில வச்சிருந்தா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. 1 hour வச்சிருந்தா? உங்க கை வலிக்கும் டாக்டர். நாள் ஃபுல்லா வச்சிருந்தா? உங்க கை மறுத்து போகும். வெரி குட். ஒரு மணி நேரத்துல கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாள்ல மறுத்து போறதுக்கும் இந்த கிளாஸோட வெயிட் கூடிட்டே போகுமா என்ன? இல்ல டாக்டர், அது வந்து. ஓகே, இந்த கை வலிக்காம இருக்கணும்னா இந்த கிளாஸ் நான் என்ன பண்ணனும்? நீங்க டம்ளர கீழே வச்சிடணும். எக்ஸாக்ட்லி, இந்த கிளாஸ் தான் ப்ராப்ளம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை அப்படியே மண்டக்குள்ள ஏத்தி ஒரு ஓரமா வச்சிருந்தோம்னா வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதையே ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிருந்தா மூளை செயலிழந்து போயிடும். சோ நமக்கு பிரச்சனை வரும்போது அதை அப்படியே தூக்கி வச்சிடணும். அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே டாக்டர். அவன் மைண்ட்ல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதால கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் தேவையில்ல. அவகிட்ட மனசு விட்டு பேசினாலே போதும். நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க, எல்லாமே கியூர் ஆயிடும். முக்கிய செய்திகள். இன்று சென்னையில் திடீர் பரபரப்பு. பட்டுப்பகலில் சாலையில் இளம்பெண் ஒருவர் தன் உடைகளை கயிற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அதனை தடுத்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அழைத்து சென்றனர். அந்த பெண் யார், எதனால் இப்படி செய்தார் என்று எந்த விவரமும் கிடைக்கவில்லை. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அரவிந்த், வேலையை விட்டு ஏன் நிக்கிறேன்ற? என்னால இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண முடியாதுமா. எல்லா கம்பெனிக்கும் என் ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கேன். எந்த கம்பெனில முதல்ல கூப்பிடுறாங்களோ இந்த வேலையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஃப்ரெஷ்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? வீடியோ பிடிச்சி அப்படியே டிவியில போடுறதுனா? நீ சொல்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்தும். பேனா பிடிச்சவங்க காலத்துக்கு சாகிறது இல்ல. அந்த கடவுளே நினைச்சா கூட அவங்க உடம்ப மட்டும்தான் அழிக்க முடியும். அவங்க எழுதின எழுத்தை யாராலையுமே அழிக்க முடியாது. மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அதுவும் இல்லாம அவளோட டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் வேலை. ஏன் வேலை இல்ல, என்னால முடியாதுப்பா. யார் அது இந்த நேரத்துல போன் பண்றது? தப்பா நினைக்க மாட்டேன். நீ சாருக்கு தவிர எது கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டேன். அந்த டாக்டர் கல்யாணம் ஆயிருக்க மாடா. வெயிட் பண்ண, ஊர்ல இருக்கிற எல்லா ஐரையும் கேட்டுனு சொல்றேன். டேய் மச்சான், சூப்பர் ஃபிகர்ல. ஐயோ, சூப்பர் ஃபிகர் தான்டா டே. நான் முடிவு பண்ணிட்டேன். பண்டாப்ல அந்த டாக்டர் தான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி தான் அந்த டாக்டர். இனி கால இருந்து இனி காலையில இருந்து தெரு தெருவா நாய் மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவடா. யாருமே ஷூட் பண்ண முடியாது. இந்த டாக்டர் பாப்பா இந்த சின்ன வயசுல எவ்வளோ திறமையா, எவ்வளோ அறிவோட, எவ்வளோ அழகா பேசினாடா. அத போய் வேணான்னு சொல்லிட்டான். அவனே அவனை விட மாட்டான். நியாயம் இல்ல, தர்மம் இல்ல, யாரு கிட்ட போய் சொல்ல? என்ன சொல்ல, ஏது சொல்ல? பொண்ணுங்களும் பொம்மை இல்ல, பாவி மனம் முருகவும் இல்ல, ஒன்ன பெத்தாவளும் பொம்மளை புரிஞ்சா இங்க தொல்ல இல்ல. ஆறு நதி கடலுக்கல்ல பொண்ணு அவ பேரை வச்சோம். வாழடி வாழையாக கவிதை பாடி வச்சோம். நேற்று ஒரு ஒரு பாரு வயசு குமரி பொண்ண கூட தாயே தாயும் ஊரு கொஞ்சம் பேசும் பொங்கு தமிழ் பஞ்சு தரியாள ஊரு அங்க எங்க பொண்ணுங்கள அம்ம
கண்மணி கண்மணி என்பாரு பத்னி உதவி அவளை சொல்லி எத்தர கோவில் சுத்திலும் வாரு பத்திரமாத்து தங்கம் போல பொண்ண கண்ணா காத்து வந்தாரு பெத்தர அவளை கால தொட்டு கும்பிடும் பண்பு சொல்லி தந்தாரு எத்தர கோடி பேரை தாங்கும் பூமி பொண்ணனு பூஜை செஞ்சாரு முன்னூறு நாள் தன்னால பாடுறா பூலோகம் சொல்லுது சொன்னி கேடா பொண்ணுங்களூட்டி வைக்க வேணாம் நாங்க வீதியில அவங்க மனசு கிளியுது போங்க கழுகு போல பொண்ணுங்க தந்தாங்கன்னு சொன்னாங்க பத்த வச்ச அவளை கொஞ்சம் எரிய விட்டோம் எங்க குனிஞ்சு தலை நிமிரா பொண்ணா அறிவில் அடிக்கிறாண்டா நிமிந்து அவளும் நடந்தது போல திமிருந்தும் முறைகிறோண்டா சிகரத்துல காங்கச்ச பொண்ண செய்தியில படிக்கிறோண்டாண்டா சிகரெட்டுல சூடு வச்சு சிறகு ஒழிச்சோம் மில்ல தர்மம் இல்ல யாருகிட்ட போய் சொல்ல உண்மை இது வளரலும் இல்லை என்ன சொல்ல பொண்ணுங்களும் பொம்மை இல்லை பாவி மனம் பொருக்கவும் இல்லை ஒன்ன பெத்த அவளும் பொம்புன்னு புரிஞ்ச இங்க சொல்ல இல்ல என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க பேசினதெல்லாம் என் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு சரி என் ப்ரோக்ராம் எப்போ டெலிகாஸ்ட் பண்றீங்க அத சொல்லுங்க முதல்ல அது தெரியல டாக்டர் அந்த ஆள் வேற அந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்றான் அவளை போய் எங்கன்னு தேடுவேன் ஒன்றும் புரியல ஓகே இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் வேணும் அவ்வளவுதானே நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஹலோ எங்க இருக்கு அரவிந்த் சார் நான் மதிவதனி கிளினிக் வந்திருக்கேன் சார் என்ன விஷயம் இங்க தான் தீபிகாக்கு ட்ரீட்மென்ட் நடக்குது ஓ இஸ் இட் அப்படியா ஆமா சார் ஓகே ஓகே கேரி ஆன் தென் பை பிரெயின் இன்ஜூரி எதுவும் இல்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு காலையில எந்திரிக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்களா இல்ல டாக்டர் எல்லாமே நான் தான் பாத்துக்கறேன் பசி எடுத்தா அவங்களே போட்டு சாப்பிடுவாங்களா இல்ல டாக்டர் பசி எடுத்ததுன்னா கிச்சன் ரூமையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அவளா சாப்பிட மாட்டேங்கிறா
நான் தான் ஊட்டி விடுறேன் டாக்டர். அவங்களுக்கு கோவம் வருமா? இல்ல டாக்டர், அவளை அடிச்சேன் திட்டின என்னென்னவோ செஞ்சு பாத்துட்டேன், ஆனா கோவப்படவே மாட்டேங்கிறா, சிரிச்சுக்கிட்டே இருக்கா, வாய திறந்தும் பேச மாட்டேங்கிறா. சொன்னா கேளுங்கடா, போங்கடா. இங்க பாருங்க, மறுபடியும் என் பொண்ணை உங்க சேனல்ல காட்டி அசிங்கப்படுத்துனீங்க. நாங்க உங்க சேனல் பேரை எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்ப இந்த பொண்ணை எப்படி வெளியே கூட்டிட்டு போறது? ஏற்கனவே சேனல்ல போட்டு அசிங்கப்படுத்தினது போதாதா? எருமைக்கு பர்தா போட்டா கூட இவனுக்கு விட மாட்டானுங்க மச்சா, இப்படிதான் தொத்தின்னு வருவானுங்க. அப்பா அப்பா, டேய் உங்களை நான் யூனியன்ல மாட்டி விடாம விட மாட்டேன்டா. நாங்களும் மெம்பர் தான், வேலையை பருப்பட்ட. இல்ல இவங்களுக்கு எத்தனை நாளா இந்த மாதிரி? ஹலோ, ஆன் டாக்டர், உனக்கெல்லாம் அறிவில்ல, நீ இல்ல மனுஷனா? உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்ச பாரு. ஹலோ டாக்டர், ஹலோ ஹலோ. ஓகே தென், ஆ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மச்சான் என் மேல அந்த டாக்டர் செம்ம காண்டா இருக்கு, என்னடா பண்றது? மறுபடியும் ட்ரை பண்றா? ஆ ஸ்விட்ச் ஆஃப் தான் மச்சி. டேய் அரவிந்த், டாக்டர் ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்காங்க, தேவையில்ல அதெல்லாம் பண்ணாத. அப்பா அப்படியே போயிட்டு சிஸ்டர் கிட்ட ஒரு பட்ஸ் வாங்கிட்டு வந்து என் காதுல இருக்கிற அழுக்கெல்லாம் தூ. காது பொண்ணு விட்டு நீங்காது, அதை எண்ணி ஏங்கி இருக்கலாகாது. தீயும் கொதிக்காது, சுட்டாலும் வேகாது, என்னாலும் கருக்காது, கருத்தாலும் உருகாது. காது தூங்காது, தூங்கினால் வீக்காது. கூட்டிட்டு போங்க மேடம். நீங்களே அது கேட்டீங்களே. டேய் மச்சான், டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஒண்ணுல, கரண்ட் ஷாக் கொடுத்தேன். அவரு பைத்தியம்னா சரியாயிடும், இல்ல நடிச்சிருந்தாருன்னா இனிமேதான் பைத்தியம் பிடிக்கும். Oh God.
டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். ம், அப்படியா? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த டிராமா போட்டோம். இங்க என்ன வெளியில மதிவதனி நாடக சபான போர்டா போட்டுருக்கேன். சரி டாக்டர், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். கோபால் சார், ஏண்டா நீ நடிக்கிறது கூட தெரியாம அவங்க சைக்காட்ரிஸ்ட் ஆனாங்க? ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா நேர்ல வந்து சொல்லுங்க. இப்படியே ஃப்ரெண்ட மாட்டி விடுறது? போன் பண்ணா எடுக்கணும், எடுத்தா கொஞ்சமாவது பேசணும். எது மேலாம் கட் பண்ண நாங்க என்ன பண்றது? சரி கோபால் அண்ணா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. என்னது கோபால் அண்ணாவா? என்னாச்சு? இல்ல அரவிந்த், நீங்க அண்ணன் சொல்லவே இல்லையே. சாரி சார், இதே கிளினிக்ல இவனையும் அட்மிட் பண்ண வேண்டியதுதான். டாக்டர், அந்த பொண்ணு எதனால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா? யார் இப்படி பண்ணிருப்பாங்க? எதுக்கு மறுபடியும் எல்லா மீடியாஸையும் கூட்டிட்டு வரதுக்கா? சத்தியமா நான் அதை பண்ணல டாக்டர், எல்லாம் அந்த சிஇஓ பண்ண வேலை. இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எதனால பாதிக்கப்பட்டிருக்கா, யார் அந்த மாதிரி பண்ணது, ஒண்ணுமே புரியல. பொண்ணுங்க மூலமா ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிட்டு இருந்தீங்களா சார்? யா உட்காரு. சொல்லுங்க சார். என்னாச்சும் இன்ஃபர்மேஷன்? அதுவா சார், இப்பதான் அந்த டாக்டரை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி. டாக்டரை கரெக்ட் பண்ணிட்டியா சார்? இப்பதான் சார் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்கும். இத பத்தி பேசினாலே எங்களுக்குள்ள சண்டை நடக்குது. எப்படியோ இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா என் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. இப்போ நீ அவளை லவ் பண்ணாதான் என்னன்றேன். லவ்வா? அதான் செட் ஆகாது சார். ஹே அருவின், நீ ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு, அது மட்டும் இல்லாம உனக்கு தகுதியும் இருக்கு. உன்ன அந்த டாக்டர் லவ் பண்ணாம இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுவே வேற யாரா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். வாழ்ந்து காட்டு.
சொல்லு மச்சி. மச்சான் உடனே கிளம்பி வேலை செடி வாடா. ஏன்டா? இன்னொரு பொண்ணு அதே மாதிரி ரோட்ல நின்னு டிரஸ் வாங்குறாளா? ஹே, என்னடா சொல்ற? ஷிட். ஏனாச்சு? இன்னொரு பொண்ணு அதே மாதிரி ரோட்ல நின்னு டிரஸ் வாங்குறாளா? எங்க? யாழினியோட பேரண்ட்ஸ் அனி. ஆமா டாக்டர். இது மனநிலை சம்பந்தப்பட்டது. இது எவ்வளவு நாள்ல சரியாகும்னு தெரியல. டிரஸ் அவுத்து போட்ட பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதாவது ஏறக்குறைய இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முதல் முறையா அவ தன்னோட கற்பை எழுந்துட்டாளா? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆனா அது பலாத்காரம் இல்ல, அவ சம்மதத்தோட தான் நடந்திருக்கு. மீதிய போலீஸ் தான் விசாரிக்கணும். வணக்கம் டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேம், நான் விசாரிச்சதுல அந்த பொண்ணுக்கு வயசு 17 தான், மைனர். ஏதாவது கவுன்சிலிங் பண்ணி ஹோம்ல சேர்த்து விட்டு அவங்ககிட்ட ஒரு கிளியரன்ஸ் ஆயிட்டோம்னா அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிரலாமே மேடம். முதல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி மேஜர் 14 மாத்த சொல்லுங்க. சட்டம் மட்டும் தான் 18 வயசுன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க, எவ்வளவு அனுபவசாலியா இருக்காங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. மனசாலோல பாதிக்கப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கற்பழிக்கப்பட்டிருக்கா. கற்பழிச்சிருக்காங்க. இப்ப வந்துட்டேன் பா. ஏய் மதி, வாங்க டாக்டர். என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆக்சுவலி தீபிகா ஒரு சின்ன செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர் என்னாச்சு? மதி, ஷி வாஸ் ரேப். ஓகே சார். ஐயா, யோ பெட்ரோல் எங்க? கொண்டு வரேன் ஐயா. பெட்ரோலா? யோ என்ன மச மசன்ட மொளா புடி நிறைய புடியா? யோ இப்படி இருக்காயா? இல்லங்க ஐயா, லைட்டர் தான் இருக்கு. இவனை கட்டி தொக்க முடியா சார்? என்ன பண்ணிட்டீங்க சார்? அதை ஏன் பண்ணிட்டு சார்? நான் திரு நம்பர்ல திருப்பி கொடுத்துறேன் சார். என்னது? அப்புறம் இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுகளை யாரா பண்ணா? எந்த பொண்ணு சார்? நான் எந்த பொண்ணையும் கற்பழிக்கல சார். ஏதோ வயது பொழப்பு காத்துறேன் சார். ஏய், உன்னோட ஃபுல் டீடைல் என்கிட்ட வந்துருச்சு. அது என்னடா, கற்பழிச்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக கொலை பண்ணுவீங்க? இப்ப என்னடா புதுசா கற்பழிச்சுட்டு வாய் பேச முடியாத அளவுக்கு? நீயா உண்மையை சொன்னா தண்டனை குறைவு. நாங்களா கண்டுபிடிச்சோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? சார், என்னயா நிமிஷம் லைன்ல இருக்கு? ரெண்டு பொண்ணுங்க நடுரோட்ல முடிய வந்து போட்டாங்களாமே, என்னயா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சன் எடுத்தீங்களா? எஸ் சார். ரெண்டு பெண்களும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ரெண்டு பெண்களுமே கற்பழிக்கப்பட்டிருக்காங்க சார். முதல்ல நடந்த சம்பவம் இன்னும் ஃபைல் ஆனங்க சார். ரெண்டாவது நடந்த சம்பவம் நாங்க தான் சார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார். முதல் இன்சிடென்ட் நடந்த இடம் வேலை சரிங்க சார். ரெண்டாவது நடந்த சம்பவம் விரும்பாக்க ஏரியா சார். அது எங்க ஏரியா சார்? சார், லோக்கல் இருக்கிற அத்தனை அக்யூஸ்டுமே நான் தான் சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு தப்பு பண்ணாலும் உடனே ஏரியால இருக்கிற எல்லா அக்யூஸ்டும் கூப்பிட்டு லைன் அனுப்பி வச்சு விசாரிப்பியா? எல்லாம் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் ரொம்ப சின்ன வாங்க முடியாதியா?
நாய் பொழப்பியா? வயிற்று பழுப்புக்காக கஞ்சா வரம் பண்றேன் சார். அவங்களாம் எனக்கு ஏன் தங்கச்சி நான் பழைய மாதிரி பாக்கணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எனக்கு. அந்த ராஸ்கல் மட்டும் கையில கிடைச்சா அவன கண்டதுல வெட்டிடுவேன். உன் கோவம் எனக்கு நல்லாவே புரியுது வசந்த். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்க கூடி சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நான் தீபிகாவை பேச வச்சிருவேன். தீபிகா மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஹலோ, நான் ஐஜி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அந்த ரெண்டு பொண்ணுங்க அட்ரஸ் கழட்டி போட்ட கேஸ் இருக்குல்ல? எஸ் சார். அதை இனிமே நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஓகே சார். இது விஷயமா உங்க டீமை உடனே விருகம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு அனுப்புனீங்கன்னா. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலை கொடுப்பாரு. ஓகே. அடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்குள்ள அக்யூஸ்ட் பிடிச்சா. ஓகே சார். ரெண்டு பேரும் டெய்லி ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு போறோம் சரியா? சரிங்க ஐயா. அங்க போனா இங்க போனானு சொல்ல கூடாது. என்ன நடக்கும்னு தெரியும்ல? இந்த ஃபைல் தானயா? ஆமா சார். ம் பாத்து. அக்யூஸ்ட் லிஸ்ட்ல தான இதெல்லாம் தான இருக்கு. சார், நாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து வரோம். Thank you, sir. சார், நாங்கள் க்ரைம் பிரான்ச் வந்திருக்கோம். உள்ள வாங்க. உங்க தங்கச்சி யூஸ் பண்ற மொபைல் டைரி ரெண்டு தெரிஞ்சுருவாங்க. இதை பாருங்க, அந்த மொபைல் இருக்க கால் ஹிஸ்டரியில செக் பண்ணுங்க. உங்க தங்கச்சி யூஸ் பண்ற சிஸ்டம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்லை சார். உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற சிஸ்டம் எங்கே இருக்கு? பாஸ்வேர்ட் 176990 சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணை உடனே கூட்டு போயிட்டாங்களாம். வேற யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. அந்த சிசிடி கேமரா பாருங்க. அந்த கார்னர் ப்ளூ ஷர்ட் அப்படியே ஜூம் பண்ணுங்க. அந்த விருகம்பாக்கம் ஃபுட்டேஜ பிளே பண்ணுங்க. அப்படியே ஜூம் பண்ணுங்க. அவனை ஃபாலோ பண்ணுங்க. யார் நீங்க? யாரும் அவங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. மேடம், நீங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துருக்கீங்க. சாரி சார், இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ். எனிவே, அந்த பொண்ணு ரேப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் குட். குற்றவாளிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வரைக்கும் தான் யூ ஆர் சேஃப்.
சாரி சார், நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நான் எதுக்க தயாரா இருக்கேன். நோ மேம், நீங்க பண்ணது 100% கரெக்ட். நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணை பேச வைக்க பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேசினாதான் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, ரெண்டு பத்திரிகைக்காரங்க இந்த கேஸ் விஷயமா ஃபாலோ பண்றாங்களாமே, யாருங்க அவங்க? அரவிந்த் அண்ட் கோபால். கோபால், இவர் என் ஃப்ரெண்ட் அரவிந்த், இவர் தான் சார் பர்சேஸ் பண்ணது. சரி, வெயிட் பண்ணு. சரி சார். டேய், நான் எப்படா போத்தீஸ்ல பர்சேஸ் பண்ணேன்? டேய், அவங்க அப்படி தான சொன்னாங்க. வாடா. டேய், நான் போத்தீஸ் பக்கமே போனது இல்லடா. டேய், உங்களை பார்த்தா வேற மாதிரி இருக்குடா. கிட்டி திருடுற கும்பல்றா. டேய், நீ ஏன்டா பயப்படுற? நாம பிரஸ் மௌனை இப்ப பாராவுற. ஹலோ, நாங்க யாருன்னு தெரியுமா? உள்ள கூட்டிட்டு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப, ஆபீஸ்க்கு அனுப்ப, டியூஷனுக்கு அனுப்ப, ஏன் பக்கத்துல இருக்கிற கடைக்கு அனுப்ப கூட பயப்படுறாங்கடா. எப்படி சுத்தினாலும் கேஸ் ஒரு வட்டத்துக்குள்ளே திரும்ப திரும்ப வருதுடா. நீ என்ன அவ்வளவு புரியும் சொல்லு, என்ன சொல்ல போற? நீ ஆள் தெரியாம போடுறது அடிக்கிறீங்க சார். ஓஹோ, உனக்கு சப்போர்ட் வேற இருக்கா? யாரு, எம்எல்ஏவா எம்பியா? ஏ சார், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது சார். கூட்டத்துல பிரியாணிக்கு கொடி பிடிக்கிறவங்க கூட நான் கூட்டா வரமாட்டேன் சார். சரி, அந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன கற்பழிச்சா? நிறைய பேர் பண்ணல சார், என்னால பண்ண முடியாது சார். கஞ்சா ஓவரா குடிச்சு குடிச்சு ஹார்மோன் எல்லாம் கெட்டு போச்சு சார். ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். எங்க இருக்காங்க? ஐயோ, பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எங்க தரணி? என்னமாச்சு தரணி? ஐயோ, நல்லா தானே வீட்ல இருந்து நல்ல மாதிரி போனே. என்னமா ஆச்சு உனக்கு தரணி? தரணி பேசுறி, என்னமா ஆச்சு தரணி? தரணி தரணி பேசுமா? பேசுமா பேசுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, காத்துல வாமா டாக்டர். ஏதாவது பண்ணிக்கு டாக்டர். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க தான் அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸா? ஆமா சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், பிளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்னது கேஸா? ஆமா சார். என்ன அநியாயம் சார் இது? சின்ன பொண்ணு சார் அவ, தயவு செஞ்சு இதை பெருசாக்கிடாதீங்க. இப்ப
அப்பதான் சென்னையில இருந்து போன் வந்தது. அந்த பொண்ணு உடனே சென்னைக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. தெரியாதா நீங்க ஒரு கேனு? இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். வித்யா எங்க? வித்யா உன்னையும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவளை பத்தி என்கிட்ட கேக்குற? இல்ல, வித்யா இந்த சஸ்பென்ஷன் ஷீட் போட்டிருந்தா அத நான் தான் சஸ்பென்ஷன் ஷீட். ஹவ் இஸ் இட்? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உன் டவுட்ட கிளியர் பண்றதுக்காக தான். புரியலல? ரொம்ப நாளா நான் அவனா இவனான்னு நீ டவுட்ல இருக்கேன்னு நேத்து நீ சொல்லும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. என்ன கொன்னுருவீங்களா? என்னோட தொழில் யாரையும் கொல்லாது, காப்பாத்ததான் செய்யும். அப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன ஆம்பளைன்னா யாருன்னு உனக்கு புரிய வைக்க போறேன். ப்ளீஸ் அங்கிள், நான் படிக்கிற பொண்ணு. லுக் இன் டு மை ஐஸ். 10 9 எப்ப சார் எங்களை உள்ள விடுவீங்க? லைட்ஸ் ஆஃப். டாக்டர், இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? இப்ப இவங்க மூணு பேருக்கும் ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வருது. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறாங்க. இவங்க செய்யறது தப்புன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்சிடென்டால வரலாம், இல்ல யாரையாவது திட்டம் போட்டு பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல கூட இது வரலாம். இது கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு மாதிரி மைண்ட் லாக் ஆயிடுச்சு. அப்படிலாம் இது சாத்தியமா சார்? ஸ்கூல்ல படிக்கிற ஒரு டல் ஸ்டூடெண்ட்ட
இந்த ஹிப்னோதெரபி மூலமா அவன் பாடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவன் மைண்ட்ல பதிவு பண்ணோம்னா அவனை ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடண்டா ஆக்க முடியும். நல்லவனை கெட்டவனாக்க முடியும், கெட்டவனை நல்லவனாக்க முடியும். அப்படினா ஹிப்னோதெரபி ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? அது முடியாது. என்ன அவங்க கான்ஷியஸ்ல இல்ல, இவங்க யாருன்னு இவங்களுக்கே தெரியாதப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்கு ஆரம்பிக்க முடியாது. பேச வைக்க முடியுமா டாக்டர்? அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. எப்படியா ட்ரை பண்ணுங்க சார். என்ன அரவிந்த், ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. யார் சார்? வேற யாரு, நீயும் டாக்டர் தான் சார். ராதாகிருஷ்ணன் ஒரு சைக்காட்டிஸ்ட், 70 வயசு, அவரை தான் இப்ப பாக்க போயிட்டு இருக்கேன். தம்பியும் R1 ஆன மாட்டத்துக்கு உதவாது. அவரே கை கால் விழுந்து கடந்த 2 வருஷமா வாய் பேச முடியாம வீல் சேர்ல உட்காந்துருக்காரு சார். அவரால் பேச முடியல என்ன சார், நம்மளால பேச முடியும் சார். ஐயா, நீங்க சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, 2-3 பொண்ணுங்க நட் ரோட்ல ட்ரெஸ் அவுத்துட்டு நின்னதெல்லாம். சோ இத பத்தி டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ல வந்து யாரோ அவங்கள மைண்ட் லாக் பண்ணிருக்காங்களாம். சோ இது வந்து ஒரு பிரில்லியண்டான கிரிமினல் தான் இத பண்ணிருக்கான். இத பத்தி பல பேர்கிட்ட விசாரிச்சோம், சரியான பதிலே கிடைக்கல. சோ உங்ககிட்ட வந்தா ஒரு நல்ல க்ளூ கிடைச்சு குற்றவாளிய கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறோம். அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் வேணும் ஐயா. This is public nuisance case. Why should be this? இது பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ். இது வரைக்கும் யாரும் இதை பத்தி கவலைப்படல. நீங்க மீடியான்னு வேற சொல்றீங்க, உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறாரு ஐயா? மீடியா இல்லாத உலகம் அச்சாணி இல்லாம சுத்துற சக்கரம் மாதிரி. வண்டியோட சுமையை சக்கரம் தாங்கினாலும் அதை கலகாம பாத்துக்கிறதுக்கு அச்சாணி தேவை. இப்ப கூட உலகத்துல நிறைய தப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தப்பு பண்றவங்க பயப்படுறது 2 விஷயத்துக்கு, ஒன்னு சட்டம், இன்னொன்னு மீடியா. ஆனா மீடியா கிட்ட மட்டும் தப்பிக்க முடியாது. This is not the mental medical system. This is psychiatrist. One is a curable thing. இது மருத்துவ துறைக்கு அப்பாற்பட்ட சூட்சம வித்தைன்னு தாத்தா சொல்றாரு. இது ஒரு சைக்காட்டிஸ்டால மட்டும்தான் முடியுமா? ஆனா எந்த ஒரு சைக்காட்டிஸ்டும் பொண்ணுங்களை ரேப் பண்ற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டாங்களாம். ஒருத்தர் இருக்காராம், அவரால் உங்களுக்கு உதவ முடியும்னு தாத்தா சொல்றாரு. அவரு டிஎன்சி காலேஜ்ல படிச்சவராம், பேரு பிரியதர்ஷன். ஆனா அவரு எங்க இருக்காருன்னு இப்ப தெரியல. அதனால காலேஜ்ல தாத்தாவுடைய பேரை சொன்னா உடனே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஹலோ, ஆ மதி, பிரியதர்ஷன் தெரியுமா? எந்த பிரியதர்ஷன்? டிஎன்சி காலேஜ், பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காரு. நீங்களும் அந்த காலேஜ் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஓ, அந்த பிரியதர்ஷனா? ஆமா, ஆனா அவ எங்க இருக்கானே எனக்கு இப்ப தெரியாதே. கண்ணில் இயற்பியலால்
கொண்டாடும் பெண்ணையே விழிகளினால் அள்ளி கொள்ளவா பன்மீது வந்து போது யா சொல்லி தந்தர் சூடு கால் போகும் பாதையிலே உன்னாக்கு பேசும் தீது உன் நெஞ்சை தாக்கும் போது தவறும் சரியே மென் காந்த கண்ணிலே எழுவியல இது சொந்தவா வந்தாலும் பெண்ணையே வெளிகளினார் அள்ளி கொள்ளவா அள்ளிது வந்த போது யா சொல்லி தந்தார் சூது கால் போதும் பாடையிலே உள்நாக்கு பேசும் தீது உன் நெஞ்சை தாக்கும் போது தவறு சரியே டொனேஷன் வாங்குறானுங்க பில்டிங்க்கு ஒரு பூச்சி வேலை கூட பண்ண மாட்டானுங்க நான் காலேஜோ என்னடா இங்க வணக்கம் சார் சொல்லுங்க நாங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ஸ்டூடண்ட பத்தி டீடைல் வேணும் ஸ்டூடண்டா ஆமா சார் என்ன டீடைல் எதுக்காக வேணும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் சார் எங்களை அமிச்சாரு சொல்லுங்க எந்த இயர் ஸ்டூடண்ட் நேம் என்ன சார் மிஸ்டர் பிரியதர்ஷன் 2007 பிஎஸ்சி சைக்காலஜி சார் ஏய் என்னடா சார் ஒரு நிமிஷம் இருங்க
மச்சான், இது நம்ம மதிவதனி மாதிரி இல்ல. டேய், அவளும் இந்த காலேஜ் தான்டா. சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சார் ப்ளீஸ், அதை பார்க்கலாமா? புரியலையே. டேய் மச்சான், தோடா அந்த வண்டி பார்ட்டில நம்ம கிளாசிக்கல் டான்ஸரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு பொண்ணுங்க ட்ரெஸ் அவுத்து நட ரோட்ல நின்னது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இப்போ அந்த மூணு பொண்ணுங்களும் பேச முடியாம இருக்காங்க. உங்களை பேச வைக்க தான் பிரியதர்ஷன் தேவை. அப்படியா? ஆனா பிரியதர்ஷன் காலேஜ பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கான். அவன் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. அவருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. இவங்களுக்கு இந்த பார்வைகள் ஸ்டடி ஆனாதான் அவங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். சோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவங்கெல்லாம் யாரு சார்? இவர் ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவர், அவர் யோகா மாஸ்டர். இவங்களே எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தெருவில் இருக்கிற சிசிடி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார். சரி, உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் என்று இவங்களை கூப்பிட்டு வந்தோம். சார், 10 வருஷம் படிப்பு, 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வேஸ்ட்ன்றீங்களா? இவங்களை முதல்ல கூட்டிட்டு போங்க வெளில. சார், அக்யூஸ்ட் அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? போய் கண்டுபிடிங்க சார், அதானே உங்க வேலை, அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அக்யூஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்க கூடாதா? உங்க லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. எங்க தொழிலையே கலந்துபடுத்துறீங்க. போலீஸ் என்கொயரியில இதுவும் ஒரு ஆங்கிள். நீங்க புறப்படுங்க சார் முதல்ல. இப்ப நான் போறேன், தேவைப்பட்ட உங்களை என்கொயரி பண்ண வேண்டியது. வாங்க போலாம். எங்க இங்க பிரியதர்ஷன் வீடு எங்க இருக்கு? பிரியதர்ஷனா? ஆமா, நீங்க யாரு? நாங்க சென்னையிலேருந்து வரோம், பிரியதர்ஷனை பார்க்கணும். பிரியதர்ஷன் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தான். அவன் கூட தான் நானும் படித்தேன். அவன் சின்ன பையனா இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரண்ட் ஷாக் அடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்குன்னு சொந்த பந்தவனு யாரும் இல்லாம தனியாளா தான் நின்னான். பூமி கொடுத்தது கருவில் யாரா சுமந்தது, வழியிலே கிடந்தது, யார் கையில் வந்து சேர்ந்ததென்று சொல்ல. இறைவனின் படைப்பிது இருளிலே தவிக்குது, வழியிலே கிடைத்தது, யார் கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதி சொல்லே. தாயின்றி யாரு உனக்கும் இங்கே? தாயிங்க யாரு தந்தைக்குள்ளே? தாய்வள் பாரு தெய்வம் அது, உனக்கு ஒரு வழி காட்டிட இங்கே கண்டில் அழுகை வந்தாலே போதும். அரவாணி அரவணைப்பு வேண்டும் திருநங்கை அன்னைக்கும் எங்கே தாய்ப்பாலும் கூறும். அவளின் அறைவுழை பாவம் இவரின் விழிகளிலே மாற்றும். தாய் போலவே வில்லை தத்திருந்தமானும் பொருந்திட விடுங்கள். இவனை பூமி கொடுத்தது கருவில் யாரோ சுமந்தது. ஏய் மச்சான், அவனோட கார் நம்பர் ஏதோ நீ ஷூட் பண்ணல? கொஞ்சம் பாருங்க.
சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எத்தனை முறை உங்களுக்கு சொல்லுது, சொன்னா புரியாதா? இத பாருங்க, நாலு பேர் மெடிக்கல் லீவ் போட்டிருக்காங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியாது. சார் சார் ரெண்டு நிமிஷம் அப்படி வாங்க சார். என்ன சார், எனக்காக ரெண்டு நிமிஷம் அப்படி வாங்க சார், பிளீஸ் சார், வாங்க சார். சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், முடிச்சு கொடுங்க சார். என்னையே நினைச்சிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை கிளம்பி விட்டு அதை சூட் பண்ணி தீவிர போடான்னு வந்திருக்கீங்களா? இவன் அடங்க மாட்டான் போல இருக்கே. ஹலோ சார், சார் நான் ஆர்டிஓ ஆபீஸ்ல தான் சார் இருக்கேன். சார் உங்களுக்கு தெரியாதா? ஹலோ உங்க பேர் என்ன? வேற எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அப்ப நீங்களே பேசுங்க. நான் யார்கிட்டயும் பேச முடியாது, எதுவா தான் மேல அதிகாரிட்ட பேசுங்க. அப்ப மேல அதிகாரிய போன் பண்ண சொல்லட்டுமா? உங்களுக்கு என்னங்க வேணும்? அப்ப ஒரு வழியா எப்படியோ அட்ரஸ் வாங்கிட்டோம். என்னடா பண்ண போற? ஒரு நிமிஷம் இருடா. யாருக்குடா? ஹலோ. ஆ மதி, என்னாச்சு? நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. சரி நீ என் கூட வரியா? எங்க? பிரியதர்ஷனை பார்க்க. எதுக்கு? வரியா இல்லையா நீ? சரி வர. So cute. ஆமா, நீங்க பரதநாட்டிய டீச்சரா? No, no. I am a doctor. அப்பயே ஆன்ட்டி மாதிரியே பேசுறீங்க. சின்ன வயசுல இருந்து என் பேச்சு, என் வாக், என் டோட்டல் ஆட்டிட்யூடே அப்படிதான். என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் வரைஞ்சிட்டு. உங்களுக்கு டிராயிங் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஹாய். ஹாய் டா. சரி சரி, நீ போய் விளையாடு போ. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சைக்காட்ரிஸ்டா இருக்கேன். அம்மா நீ கூட ஏன்டா என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்லை? நீ கொடைக்கானல்ல செட்டில் ஆனது நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது, அதான் பார்க்க வந்தேன். ஏன்டா இன்னுமாடா அதே மாதிரி பேசிட்டு இருக்க? அதை விடுறா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவளை உங்ககிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு தெரியல. காஃபி? காஃபி எடுத்துக்கூடா. இவ தான்டா என் வைஃப். ஹாய். ஹலோ. ஹலோ. இவ என் காலேஜ் மேட். அப்படியா? சீ, ஃப்ரெண்ட்னு சொல்றா? ஹே போடி. ஹே, நான் உன்ன காண்டாக்ட் பண்றேன், நீ கிளம்பு. ஹே, சொன்னா கேளு, கிளம்புடா. ஏய், உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ ஆவலாக வந்திருக்கேன், உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன்டா. அவங்க கூட காலேஜில் ஒன்னா படித்தோம்மா. எதுக்கு என்ன விரட்டுறதுலயே இருக்க? இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத சொல்லவே இல்லை. என் மானத்தை வாங்காதரோ. என்னடி ராஜேஷோட ஃப்ரெண்டா? என் ஃபேமிலியே என்னை பார்த்து சிரிக்குதுரோ. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ராஜேஷும் அவரும் ஒன்னா படித்தவங்க. வேண்டாமையே வேண்டாங்கிற நம்ம நாட்டில் இப்படி ஒரு வேண்டாமையா? நெருங்கி வந்திடும் போதும் கேலி பொருளனாகி மனு கலகிடும். ஒரு கல்லறிந்த நாயை போல ஊழாளுகின்றேன், நெஞ்சம் செல்லறுத்து வாழவின்ன புலம்புகின்றேன். சமுதாயம் என்னை சேற்றில் தள்ள காதாருகின்றேன், நான் யார் என்று நான் காட்டி வீட துடிக்கின்றேன். நான் செய்வதெங்கு சரிதானே, பழி வாங்கும் எண்ணம் ஒருதானே, தீபதி சார், தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த சீனியர் சைக்காட்டிஸ்டோட லிஸ்ட் சார், வித் அட்ரஸோட இருக்கு. குட், எல்லாரையும் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுங்க.
ஹலோ, எங்க நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். அப்படியே நேரா வந்தனா ஃப்ரண்ட்ல ஸ்டெப் இருக்கும், மேலே ஏறி வா. எங்க என் பர்த்டே வீட்லயே செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு தூரம் வர வச்சீங்க? உனக்கு கிஃப்ட் வேணுமா வேணாமா? நீங்க குடுக்கற கிஃப்ட வேண்டான்னு சொல்வேனா? கண்டிப்பா வேணும். சரி, அப்போ சீக்கிரமா மேல வா. சரி, இது யார் வீடு? எல்லாம் நம்ம வீடு தான், நீ தைரியமா மேல வா. ராஜேஷ், நீயா? வெல்கம் ராதிகா, திஸ் இஸ் பிரியதர்ஷன் ஃபார்ம் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ராஜேஷ் எங்க? எனக்கு ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, நவடேஸ் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எனிமி ஃபார் மீ. நீ இந்த மாதிரி சீட் பண்றது ராஜேஷ்க்கு தெரிஞ்சது, உன்னை சும்மா விட மாட்டான். ஏய், உன்னை வச்சுக்கிட்டு என்ன குடும்பம் மாடி நடத்த போற? அனுப்பிடுவேன். நீ எல்லாம் அதுக்கு லாயக் இல்லைன்னு எனக்கு ஆல்ரெடி ராஜேஷ் சொல்லிருக்கான். ஆமா, ராஜேஷ் எங்க இருக்கான்? உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்குற சந்தோஷத்துல ராஜேஷ் அவனோட மொபைல தொலைச்சிட்டான். அது இப்ப என் கிட்டதான் இருக்கு. Look into my eyes. சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். TN57AV6900 ஒரு ஸ்கோடா ஃபேபியா 27/5/2014 புதன்கிழமை காலையில 6 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு அவுட் போயிருக்கு. சம்பவம் நடந்தது 28/5/2014 வியாழக்கிழமை காலையில 9:45. அதே வண்டி 2/6/2014 மதியம் 4 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில 10:30 மணிக்கு அவுட் போயிருக்கு. ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பெண், சம்பவம் நடந்தது விருகம்பாக்கத்துல காலையில 9:15. ரெண்டு பொண்ணுங்க சென்னையில, மூணாவது பொண்ணு கொடைக்கானல்ல. வண்டி நம்பர் ஆர்டிஓ ஆபீஸ்ல விசாரிச்சா கொடைக்கானல் வண்டி. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டிவில இருந்து அதே நம்பரை கொடுத்து அட்ரஸ் வாங்கியிருக்காங்க சார். இந்த வீடு தான் நினைக்கிறேன். சரி, இறங்க பாப்போம். ரொம்ப குளிருதுல்ல. ஏய் பிரியதர்ஷன் வீடு இதாண்டா. ஆள் இல்லாத வீட்டுல என்ன பண்றீங்க? வீட்டுல யாரும் இல்லையா? டாக்டர் காலையில வெளியில போயிட்டாங்க. நீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். மீடியா மீடியா ஜிஎஸ்டிவி. ஒரு ஏய் மச்சான், கார்டு இல்லடா. இவர தான் பேஷண்டா? இல்லங்க, இவர் என் ஃப்ரெண்ட். டாக்டர் கிளினிக்ல தான் இருப்பாரு, நீங்க அங்க போய் பாருங்க. என்னடா கிளினிக்கு நாங்க வீடு மாதிரி இருக்கு. ஏண்டா வீட்டுல கிளினிக் இருக்க கூடாதா? மெட்ராஸ்ல பாதி பேர் இப்படி தாண்டா வச்சிருக்காங்க. ஏன் நானே இப்படி தான் வச்சிருக்கேன்? ஓ, தயவு செய்து போமா. ஏதாவது பேச கூடாதே உனக்கு, பேசியே சாவடிது. என்னடா எட்டி பாக்குற? கேட்டு தரடா. இருடா, ஏதா நாய்கி இருக்க போகுது. ஐயா, ஏய் வாடா. சார், யார் சார் நீங்க? டாக்டர் பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு, வர லேட் ஆகுமே சார். ஓ இல்லை சார், நாங்கள் சென்னையில இருந்து வரோம். பேஷண்ட் இல்லை, அவரை பர்சனலாக பார்க்கணும். எதுக்கு? நான் அவரு கூட ஒன்னா காலேஜ் படித்தவ, ஸோ இப்போ நான் அவரை அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்னால் நம்பவே முடியல அரவிந்த், பிரியதர்ஷன் எப்பவும் காலேஜில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக இருப்பான். தட் மீன்ஸ் எப்பவும் வெளியே தான் நிற்பான். நாங்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவோம். ஏன், நான் கூட பலமுறை அவனை ராகிங் பண்ணிருக்கேன். பீ சீரியஸ் மதி. அவரை பத்தி நான் வெளியில விசாரிச்சப்ப அவரோட ட்ரீட்மெண்ட், ஸ்டைல், எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக் எல்லாத்துலயும் அவர் தான் நம்பர் ஒன். ஏன், நெட்ல எவ்வளவோ சர்ச் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. இவ்வளோ ஏன், இது வரைக்கும் ஒரு பத்திரிகையில கூட இன்டர்வியூ கொடுத்தது இல்ல. வா, விளம்பரமே இல்லாம எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. அந்த பொண்ணுங்களுக்கு அவரால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் பேச வைக்க முடியும். We'll be right back.
டாக்டர் இருக்காரா? யார் சார் நீங்க? அவரை கொஞ்சம் பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலை வெளியே போயிருக்காரு, வர லேட் ஆகுமே சார். அவரோட நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் தெரியாது சார். என்ன ஹாஸ்பிடல் நம்பர் தரவா? ஆ கொடுங்க. சொல்லுங்க ஆனந்த். சார் வீடு பூட்டி இருக்கு சார். சார் கார்த்திகேயன் வீட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சார். சார் நான் கிளினிக்ல விசாரிச்சதுல ஈவினிங் வரதா சொல்லிருக்காங்க சார். அவர் மொபைல் நம்பர் கேட்டே லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாங்க சார். அவனை பத்தி விசாரிச்சிங்களா? ஆமா சார், அவரை பத்தி விசாரிச்சதுல எல்லாரும் நல்ல ஒபினியன் தான் சொல்லிருக்காங்க சார். ரிவெஞ்சா? எப்படி சொல்ற? ஆமா, பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணுங்க மட்டும் இல்ல, இந்த நாலு பொண்ணுங்களால அவன் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா இந்த இந்த பொண்ணுங்களுக்கும் அவனுக்கும் என்ன லிங்க் இருக்கும்னு கெஸ் பண்ணவே முடியல. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அந்த ராஸ்களை கண்டுபிடிச்சிடலாம். அவன் மட்டும் என் கையில மாட்டோம், அவன தோலை உரிச்சு மோளம் கட்டி அடிக்கிறான் பாருறா. எஸ் சார், இன்னும் எதுவும் கிடைக்கல சார், பட் அவன் தான் கல்பேட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அவன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறான். கொடைக்கானலில் சென்னையில் நடந்த சம்பவம் போல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன் ஆடைகளை கயிற்று வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளி கொடைக்கானலில் இருப்பதாக போலீஸ் தரப்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. யார் அந்த ஜிஎஸ்டிவி காரணங்க? நம்ம எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சிட்டே வந்துடுறானுங்க. அவனுங்க யாருன்னு முதல்ல விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் அந்த அக்யூஸ்டோட போட்டோ வேணும், ஏற்பாடு பண்ணுங்க சார். இப்ப தெரியுது ஏன் உன் தப்ப குறையலன்னு. இன்னைக்கு ஈவினிங் பிரியதர்ஷனை பார்க்க போறோம். அவரை பார்த்தனா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன். எனக்கு ஏதோ இது தப்பா படுது. இன்னைக்கு காலையில அவர் கூட ஒரு பொண்ணு கார்ல போனதா சொன்னேன்ல, நீ வேணா பாரு. இந்த குற்றத்துக்கு எல்லாம் காரணம் பிரியதர்ஷனா தான் இருக்கும். சும்மா கண்ட டிடெக்டிவ் நாவல படிச்சுட்டு அது மாதிரி வளராத. பேசிக்கா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, அவன் ஒரு ஆம்பளையே இல்ல, அவனால ஒரு பொண்ணை கற்பழிக்க முடியாது. அப்ப அவன் பீஸ் போன பல்பா?
நாங்க ரெண்டு பேரும் பிஎஸ்சி சைக்காலஜி ஒன்னாதா படிச்சோம். அவன் ஆண்மை இல்லாத ஒருத்தன். அவன் நடையும் பேச்சும் எல்லாமே ஒரு மாதிரி ஃபெமினிஷா இருக்கும். நீ அவன் கூட பேசி இன்னும் பழகல, அதான் அவன் கூட ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா எல்லாரும் சேர்ந்து அவனை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் பேச மாட்டான். ஹலோ அரவிந்தா. ஆமா, எங்க இருக்க நீ? நான் இங்க கொடைக்கானல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொடைக்கானல்ல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஹலோ, நீங்க யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டு வாட்ச்மேனா பேசுவான். என்ன கேஸ்? ராத்திரி கேஸ். சும்மா இருடி, வர போறதுக்கு நானே உன்ன அடிச்சு கொன்னுடுவேன். ஏய் நீ விடு, இவளுக்கு போதை தெரியட்டும், இவளை நானே கவனிச்சுக்கிறேன். பெட்ரூம்ல தான் படிப்பியா? ஒன்ன நீயும் ஆம்பளை மாதிரி தான் இருக்க. குற்றவாளி சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் எப்படி அந்த நியூஸ் உங்க சேனல்ல வந்தது சார்? அந்த பொண்ண பத்தி தான் சார் சொன்னேன், வேற எதுவும் தெரியாது. நீங்க டாக்டர் மதிவதனி தானே? ஆமா. நீங்க எங்க என்ன பண்றீங்க? நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளி பிரியதர்ஷன் என்னோட காலேஜ் மேட். அவர் ஒரு டேலண்டான டாக்டர். அவரால் அந்த நாலு பொண்ணுங்களையும் பேச வைக்க முடியும். அதான் அவரை தேடி இங்க வந்தேன். ஆனா நீங்க இங்க அவரை ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அவரால் இந்த குற்றம் பண்ணிருக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? அந்த நாலு பொண்ணுங்களை கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, அவனால அதை பண்ண முடியாது. ஹலோ, அக்கிஸ்டுடைய போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், பேக் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். மை ரைனோசர். ஏய் ஐ வான் மை ரைனோசர். மேடம், அந்த பொண்ணு தான் தெரியுங்க, இதுல விசாரிங்க. ஏய் இவனை எப்படி உனக்கு தெரியும்? இவன் உன் கஸ்டமரா? வெளிய போயிட்டாரு. போலீஸ் சார், 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 உற்று சார், அடிக்காய் சார். சார், நாட் ரீச்சபிள் சார். அவன் இங்கே தான் இங்கேயோ இருக்கான். அவன் கொடைக்கால் விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாகணும். ஒரு வண்டியை விடாதீங்க. சார், பைபாஸ்ல எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, ஒரு வண்டி விடாதீங்க. எஸ் சார். அவனை எப்படியாவது பிடிச்சாகணும்.
விடு. நான் இங்க குளூர்ல அவஸ்தப்பட்டு நிக்கிறேன், நீ என்னடா பரமபதம் விளையாடு நிக்கிற? டேய் உன்னதாண்டா. டேய் சும்மா இருடா. சும்மா தான் இருக்கிறேன். இந்த குளிருக்கு சென்னை வெயில் எவ்வளவோ தேவலை. தீபிகா, யாழினி, தாரணி, ராதிகா, ஐயோ இவளுங்க கதை முடியாது போல இருக்கே. இதோ வந்துச்சிரும் ஆளு. என்ன பண்ற அரவிந்த்? இது வரைக்கும் போலீஸ் சொன்ன ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட தீபிகாவோட அண்ணன் வசந்த் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். ரெண்டாவதா பாதிக்கப்பட்டது யாழ்னி, அவளோட அண்ணன் தமிழ் வாணனும் அதே டிஎன்சி காலேஜ் தான். மூணாவதா பாதிக்கப்பட்ட தாரணி பிரியதர்ஷனோட பக்கத்து வீட்டு பொண்ணு, கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாம் இருந்திருக்கா. நாலாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜேஷ், அவனும் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். நீயும் டிஎன்சி காலேஜ், பிரியதர்ஷனும் டிஎன்சி காலேஜ். இன்னுமா உனக்கு புரியல, கூட படிச்ச மூணு பசங்களோட சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் திமிர் பிடிச்சவளா இருந்திருக்கா. பிரியதர்ஷன் பெண்மை கலந்த ஆம்பளையா இருந்திருக்கான். ஸோ அரவிந்த், பிரியதர்ஷன் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா? இல்ல சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ நம்ம ரிப்போர்ட்டர் குமாரை காண்டாக்ட் பண்ண. எதுக்கு சார்? பிகாஸ் அந்த பிரியதர்ஷன் பத்தி நல்லா தெரியும் அவனுக்கு. அவனோட போன் நம்பரும் அட்ரஸையும் எஸ்எம்எஸ் பண்றேன் உனக்கு. ஓகே சார். என்னடா ஏய், குமாரோட நம்பர் கிடைச்சிருச்சுடா, வா நம்ம போலாம். மதி நீ இங்கே வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம். ஏய் சீக்கிரம் வாடா. தமிழ்வாணன், ராஜேஷ், இவங்க மூணு பேரும் பிரியதர்ஷனா ரேக் பண்ணிருக்காங்க. நானும் இருக்கா? உள்ள போறது தெரியலையே, எப்படி போலாம்? சரி ஒரு அஞ்சு நிமிஷம். எதுக்கு? ஏதா முழுங்குற? சீவா
யாரா அது? நீ எப்படி போ, நான் அடி பாக்குறேன். சொல்ல அரவிந்த். மிஸ் மதிவதனி, MBBS MD சைக்கியாட்ரிஸ்ட். எஸ், நீங்க? பிரியதர்ஷன், DNC காலேஜ், BSc சைக்காலஜி. என்ன காலேஜ் விட்டு அனுப்பிட்டாங்க? என்ன பேச்சியே காணும். சொல்ல பிரியதர்ஷன். ஆமா, கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன வந்து பார்க்கணும்னு தோணலையா? படிச்சாலே அந்த லாக்க ஓபன் பண்ண முடியலையா? சரி, இப்ப நான் எங்க வரணும்? தூக்கம் வரலன்னாங்க, தூங்க வச்சிருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற பிரியா? ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணீங்க? பிரியாவா, ஃபுல்லாவே மாறிட்டியா? ப்ளீஸ், கிண்டல் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நானும் இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிதான் சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட என்ன பிரியதர்ஷன் கூப்பிட மாட்டியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சாரி பிரியதர்ஷன், நான் சொல்றது கொஞ்சம் உன்னை ஹிப்னோடைஸ் பண்ண போறேன். நோ நோ, லுக் இன்டு மை ஐஸ். நீ என்ன சொன்னால நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். நோ. ஓகே. நீ என்ன சொல்லல கேக்குற? குட், வா.
சக்தியை கொடுத்து வீரனா கேட்டிருந்தா போர்க்களத்துக்கு போய் வீரன் நிரூபிச்சிருப்ப. ஆனா நீங்க என்னோட ஆன்மையை சோதிச்சு பார்த்துட்டீங்க. Look into my eyes. Ten. Nine. One. தலையில் என்ன விதி என்று எழுதிய அந்த இறைவன் செத்துவிட்டானோ? ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் அட்ரஸ் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் இன்டீரியர் பங்களா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க சார். டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ணுங்க. ஒருத்தரோட குறைகளை கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் சாதாரண விஷயம் தான். ஒரு சிலர் அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க, ஆனா ஒரு சிலர் அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு லைஃப்ல பெரிய லெவல் அச்சீவ் பண்ணி பெரிய தலைவர்களாகவும் பெரிய விஞ்ஞானிகளாகவும் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகளை செஞ்சு இந்த உலகம் முன்னேற காரணமாகவும் இருந்திருக்காங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ஒரு சாதனையாளன் வேதனையாளனா மாறி சாகிறதுல இந்த சமுதாயத்துக்கு சரி பாதி பங்கு இருக்கு. பிரியதர்ஷனால பாதிக்கப்பட்ட இந்த அஞ்சு பொண்ணுங்களையும் கூடிய சீக்கிரம் நம்மால குணப்படுத்த முடியும். அதே பிரியதர்ஷனோட திறமைய நாம நல்ல விதமா பயன்படுத்தி இருந்தா நமக்கு இன்னொரு சிக்மண்ட் ஃப்ராய்டு கிடைச்சிருப்பான். நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. எனிவே மறுபடி இந்த மாதிரி சம்பவம் நடக்காம பாத்துக்கிறது நம்ம எல்லோருடைய கடமை. இவனை பூமி கொடுத்தது கருவில் யாரோ சுமந்தது. Thank you.
கௌரவம் தாங்கும் குடும்பத்தின் பாரம் ஊரும் அவனையே என்றும் வணங்கி.